இன்னைக்கு நாம தமிழ்ல பயிற்சி 48 பார்க்கலாம். முதல் கேள்வி, விளைவு என்ற சொல்லின் பொருள். விடை விளைச்சல். விளைவு என்ற சொல்லின் பொருள், விடை விளைச்சல். இதல பாத்தீங்கன்னா அந்த விளைவு அப்படிங்கற வார்த்தையிலேயே வந்து பாத்தீங்கன்னா விளை அப்படிங்கறது இருக்கு. சோ விளைச்சல், விளைவு அப்படினா விளைச்சல் அப்படினு அர்த்தம். இரண்டாவது கேள்வி, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? விடை கனகசுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? விடை கனகசுப்புரத்தினம். மூன்றாவது கேள்வி, பாவலர் ஏரி என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? விடை பெருஞ்சித்திரனார். பாவலர் ஏரி என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? விடை பெருஞ்சித்திரனார். அதாவது பாவலர் ஏரி பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நேம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதில் பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது தான் உண்மையான பெயர், பாவலர் ஏரி அப்படிங்கிறது சிறப்பு பெயர், சரிங்களா? நாலாவது கேள்வி, ஆழிப்பெருக்கு என்ற சொல்லின் பொருள். விடை கடற்கோள். ஆழிப்பெருக்கு என்ற சொல்லின் பொருள், விடை கடற்கோள். ஆழிப்பெரு ஆழினா என்னன்னா கடல் அப்படின்னு அர்த்தம், பெருக்கு அப்படின்னா அதிகமா பெருகி வர்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடற்கோள் அப்படின்னு அர்த்தம். இன்னும் நம்ம வந்து நல்லா தெளிவா சொல்ல போனா சுனாமி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடற்கோள், சுனாமின்னு சொல்லலாம். ஐந்தாவது கேள்வி, தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல். விடை தொல்காப்பியம். தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல், விடை தொல்காப்பியம். ஆறாவது கேள்வி, நெல் வரகு இதன் தாவர இலப்பெயர்கள் என்ன? விடை தாள். பள்ளிக்கு போடுறையில் நெல் வரகு இதன் தாவர இலைப்பெயர்கள், விடை தாள். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நெல்லோட இலைகள் இருக்கு பார்த்தீங்களா, நெல் செடியோட இலைகளை வந்து நம்ம தாள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வரகு அப்படிங்கிறோட பயிரோட இலைகளையும் வந்து தாள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? நெல் தாள் அப்படின்னும் வரகு தாள் அப்படின்னும் நம்ம உச்சரிக்கணும். அதுதான் வந்து கரெக்டான தமிழ் வார்த்தை. ஏழாவது கேள்வி, வேளாண்மை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை கலித்தொகை திருக்குறள். வேளாண்மை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை கலித்தொகை திருக்குறள். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து நூல்களில் வந்து வேளாண்மை அப்படிங்கிற வார்த்தை எந்தெந்த நூல்களில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலித்தொகை திருக்குறள். ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப காமன். ஸோ திருக்குறளில் வந்து வேளாண்மை பற்றி சொல்லாமலே இருக்க மாட்டாங்க. அடுத்து கலித்தொகைக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கிறதா, களினா என்ன, நம்ம சாப்பிட்ற பொருள் இல்லைங்களா? ஸோ வந்து ஆரிய களி செய்வோம் இல்லையா, ஸோ வேளாண்மையும் களியும் வந்து லிங்க் ஆகுது. ஸோ வந்து கலித்தொகை அப்படிங்கிறது அது ஆன்சர் ஆகும். எட்டாவது கேள்வி, நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்று பாடியவர் யார்? விடை அறிவுமதி. நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்று பாடியவர் யார்? விடை அறிவுமதி. ஒன்பதாவது கேள்வி, செய் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ இதில் செய் அப்படின்னா என்னன்னா வயல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த அர்த்தத்தில் கூட இது சொல்லியிருக்கலாம். அதாவது என்னன்னா, முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா வேளாண்மை அப்படிங்கிற மாதிரி, இது வந்து செய் அப்படிங்கிற சொல் வந்து எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, விடை குறுந்தொகை. செய் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, விடை குறுந்தொகை. பத்தாவது கேள்வி, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல். விடை கார் நாற்பது. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல், விடை கார் நாற்பது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எழிலி அப்படின்னா கடைசி வார்த்தை பாருங்கள், அந்த எழிலி அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் வந்து மேகம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அந்த கடல் நீர், அதாவது கடல் நீர், கடல் இருக்கு இல்லைங்களா, அந்த கடல் நீருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூழ்ந்துருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா
விடை வந்து கார் நாற்பது ஸோ வந்து இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எழிலி அப்படின்னா மேகமா சரிங்களா ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா கார் நாற்பது நம்ம மேகத்தை வந்து கார் மேகம் அப்படின்னு கூட சொல்லணும் இல்லைங்களா ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதற்கான விடைகளை பார்க்கலாம் பயிற்சி 48 க்குரிய விடைகள்